அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஸ்ரீ ஜீவானந்தம். நாக்கோ அப்படிங்கிற என்ஜிஓ திருவாரூர். வாழ்ற வாழ்ற மதுரை பெண்கள் குழந்தைகளுக்காக வளர்ப்பார். இத்தனை பேர் இருக்கிற ஸ்வாட் பெண்களை சிவகங்கை மாவட்டத்தில் சாவிட மெம்பர். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் வித்யாசி பாத்தீங்க. நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து வரேன். டெவலப்மெண்ட் ஃபார் ரூரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொசைட்டியுடைய செயலாளராக இருக்கேன். ரொம்ப அடிஷனலாக தேங்க்ஸ் ஆகட்டும். நல்லா இருக்கேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் மூர்த்தி. நான் பசுமையான கட்டளை அப்படின்ற அமைப்பு ஒரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகிறேன். அது இல்லாமல் ரைட் டு எஜுகேஷன் போகிறோம் தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடாக இருக்கேன். நாங்கள் வந்து குழந்தை உரிமைகள் மற்றும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளாக இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமச்சந்திரன். செந்துக்கல் தேனி மாவட்டத்தில் மாற்றுநாள் கல்வி வளர்ந்துருக்கோம். நிறுவனத்தின் பேர் ஆர்வியார் கல்வி. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ராஜகோபால். எஸ்பிஏ ஆர் ட்ரஸ்ட் மதுரை. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் யசோதா. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் முத்துராமலிங்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமருவில் வந்திருக்கேன். பிரஸ் தொண்டு நிறுவனத்தோட செயலாளர். நாங்கள் நபார்டு ஸ்கீமு மற்ற மகளிர் ஸ்கீம்லாம் வந்து பண்ணுறோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு 500 செல்கள் குறிப்பிடுத்து பாராட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபுரம் காங்கிரஸ் வந்திருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். சதீஷ்குமார். அமுதஸ்வரி பெண்கள் மேம்பாட்டு சங்கம் தேனி மாவட்டம். பெண்கள் மற்றும் திறன்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாகராஜன். தேனி மாவட்டம் ஸ்வீட் சேஸ் வரேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்திரசேகர். திண்டுக்கல் மாவட்டம் நடத்தல் வரேன். நிறுவனத்தினுடைய பெயர் என்பது என்னோட பேர் கோவிந்தன். லைக் ட்ரஸ்ட் லீக் ஃபார் இன்டெரக்டட் க்ரோத் ஆஃப் ஹில்டை ட்ரஸ்ட். திருச்சி மாவட்டம் சேலம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கல்வாரி மொழிகள் டைபிள் பற்றியில் வேலை பார்க்குறோம். சைல்ட்லைன்ஸ் மற்றும் வாட்டர் ஷெட் பார்த்துட்டு வாட்டர் அண்ட் சானிடேஷன் பண்ணி. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து சிவம் ரிகேஷன். நல ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து பெண்கள் மத்தியில் நிலக்கோட்டை ஏரியாவில் திண்டுக்கல் பகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குளோத்துங்க. பிசி வச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்ட எச்சிசார் மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக இருந்து அடுத்த தலைமுறையின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சமூக அக்கறையோடு போராடி கொண்டிருக்கிறேன். நன்றி. மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம். திருச்சி மாவட்டத்தில் தேசிய அறைவற்ற சுற்றுச்சாலை என்கின்ற ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி 2006 திட்டமிடப்பட்டு 2007 அந்த பணி துவங்கப்பட்டது. அது அங்கீகரிக்கப்பட்ட பணியை விட்டு மாற்றி அமைத்த காரணத்திலும் ஐயா அவர்களை திண்டுக்கல் தோனி ஐயா அவர்களையும் அண்ணாத்துறை அவர்கள் அவர்களையும் அணுகி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து புங்கலூர், கள்ளிக்குடி, கொத்தமங்கலம், பஞ்சப்பூர், கேசாத்தனூர், ஓலையூர், சூரியூர், கும்பக்குடி, இளந்தப்பட்டி, பழங்கனாங்குடி, துவாக்குடி வரை உள்ள 13 ஏரிகளை திட்டமிட்டு அளித்தார்கள் தேசிய நெடுஞ்சாலை NH-67 என்பது. அதனை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
நாம் யாரும் தேசிய நெடுஞ்சாலைக்கு எதிராக இல்லை. வருங்கால தலைமுறைக்கு வளர்ச்சிக்கு நாம் அக்கறையாகத்தான் இருக்கணும். நீராதாரங்களை அழித்துவிட்டு எதிர்காலத்தை எப்படி அவர்கள் காப்பாற்ற போறார்கள் என்ற ஒரே கொள்கையோடுதான் இன்றைக்கு வரைக்கும் துணிந்து போராடி அந்த நீராதாரங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் போராட முடியாமல் பின்னாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளால் தான் அந்த சாலை தடைப்பட்டது என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை எதிர்த்து விவசாயிகள் யாரும் எதிர்க்கவில்லை. நீராதாரத்தை அழிக்காமல் அதே நீராதாரங்கள் வழியாக உயர்மட்ட பாலம் அமைத்து சாலையை கொண்டு போடுங்கள் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்துதான் போராடி கொண்டிருக்கின்றோம். நீராதாரங்களை காப்பாற்றியதில் நம்மளுடைய ஐயா அண்ணாதுரை அவர்களுக்கும் அந்த மிகப்பெரும் பங்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்ளுங்கள். Jaram, representing this camp foundation in Georgia, we are working with wild animals and domestic animals rights. This day is special thanks for an Hindu. Napalpit was from Hindu development in Kapra. Last 15 years, sanitation related matters development in the focused areas from the sanitation, menstrual hygiene management, liquid waste management and micro-composting. அனைவருக்கும் வணக்கம். அது சுப்புராமன், ஸ்கோப் திருச்சி. மெயின் பணி வந்து வாட்டர் சானிடேஷனில், சானிடேஷன் வந்து ஏக்கலாஜிக்கல் சானிடேஷன், அப்புறம் இப்போ வீக்கல்ஸ் லஞ்ச் ட்ரீட்மெண்ட் பிளான் எங்கேயும் இல்லாமல் இருக்கிறத அதை டிசைன் பண்ணி ஒரு டவுன் பஞ்சாயத்தில் போட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் ஓடிஎஃப்னு சொல்ல முடியாது. வணக்கம். என்னுடைய பேர் பாபு. நான் வந்து இதுல வாட்டர் சானிடேஷன்ல கடந்த ஒரு 15 வருஷமா இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்துல முழு சுகாதார திட்டத்துல மாவட்ட ஒருங்கிணைப்பு 2002 அதுக்கப்புறம் யூனிசெஃப் சேவ் சில்ட்ரன் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒருங்கிணைப்புல வந்து இப்போ வந்து 99 இந்தியால வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரெண்டு முனிசிபாலிட்டி இருக்கும். அப்போ நான் கிரவுண்ட் பஞ்சாயத்தில் மூணு ஸ்டேட்டில் இருக்கும். வணக்கம். என்னோட பேர் சுப்புலட்சுமி. எங்கள் ஆர்கனைசேஷன் பேர் இந்தியா என்ஜிஓ. நாங்கள் வந்து வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்காக ஒர்க் பண்ணோம். 1999 யூனிசெஃபோட வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி முக்கியமாக நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணோம். நிறைய ஏன்னா கேட்ச் தம் எங்கன்ற மாதிரி இப்போ ஸ்கூலில் மாற்றலாம் எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸ் ஸ்கூல்ஸ் அடவலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிலருக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக இப்போ ஒரு 6 பூரணிகளை வந்து பூரட்டு இருக்கோம் இங்கே ராமநாதர். மாணிக்கா, என் பேர் விஜயகிருஷ்ணன். இப்போ தான் எம்எஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்கோப்லேருந்து சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பொந்தல் கன்வீனர், உழவர் ஆய்வு மன்றம், திண்டுக்கல் மாவட்டம். ஜவஹர் ஆர்வம் ஃப்ரம் சோசியோ கல்ச்சுரல் அகாடமி மூமெண்ட் திருச்சி. அதை தவிர பத்திரிகையாளர் அண்டு தமிழ் எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் நூல்கள் எழுதியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோக்கியராஜ். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஏஹெச்எம் என்ஜிஓ. நாங்கள் மெயினாக வந்து விமன் டெவலப்மெண்ட், அதில் வந்து விமன் சோஷியல் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் and as well as low cost water filter development இது ரெண்டு தான் நான் கான்சென்ட்ரேஷன் பண்றேன். தேங்க் யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தந்தைவேல். ப்ரீ ட்ரஸ்ட் திருமங்கலம் மதுரை மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பற்றி வளர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருஷ்ணன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோட கர்நாடகாவில் வந்து கூட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட மெயின் ஏரியா வந்து வாட்டர் அண்ட் சானிடேஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறோம். குழந்தைகளை மையப்படுத்தி அவங்க பிஹேவியர் அதோட திட திட கழிவு வந்து பீப்பிள் சர்ச் மேனேஜ்மெண்ட் தலைவர். வணக்கம். என் பெயர் கண்ணன் எஸ்டிஓடி லீடர், விஜயராஜ் மாநகராட்சி. என்னுடைய பேர் பால் பாஸ்கர். பீஸ் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் இப்போ சமீப காலங்களாக மாடர்ன் சிலேவரி, ஸ்கில் ட்ரைனிங், என்வரன்மெண்ட் வந்து வாட் கன்சர்வேஷன் பொலியூஷன் இந்த மாதிரி சில ஏரியாஸ் தான். வணக்கம். என்னுடைய பேர் அண்ணாதுரை.
ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆக்சன் நெட்வொர்க் சவுத் ஆசியாவோட தமிழ்நாடோட ஸ்டேட் கன்வீனர், இந்தியன் ரிவர் நெட்வொர்க்கில் ரிவர் கன்சர்வேஷனில் தமிழ்நாடோட ஸ்டேட் கன்வீனராக இருக்கும், தமிழ்நாடு வாலண்டியர் ஹெல்த் அசோசியேஷனோட ஜோனல் கன்வீனராக, சென்ட்ரல் குரூப் கன்வீனராக இருக்கும். வைகை ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர் கன்சர்வேஷனில் எக்ஸ்பிடிஷிவாக நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஒரு பார்ட்டு, ரிவருக்கான ஒரு பாலிசி வந்து ஒரு மாடல் பாலிசியை வைகை ட்ரஸ்ட்டில் வந்து இந்தியன் ரிவர் நெட்வொர்க்கோட கொலாப் பண்ணி இந்தியாவில் அந்த பாலிசியே கிடையாது, ரிவர் பாலிசி நம்ம இந்தியாவில் கிடையாது, அந்த பாலிசி ஒரு ட்ராஃப்ட் ரெடி பண்ணி கவர்மெண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்றது தொடர்ந்து லாபி பண்ணிட்டு இருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து ப்ரூவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாதுல இந்த இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ அடுத்ததாக ரொம்ப முக்கியமான பார்ட்டு நிதி ஆயோக்ன்றது, அதுதான் நம்ம முன்னாடி திட்ட கமிஷன் ஆகியிருந்தது, அந்த திட்ட கமிஷன் வந்து எடுத்துட்டு இப்போ நிதி ஆயோக் மூலமாக தான் எதை அந்த ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தது, முன்னாடி அந்தது 5 வருஷத்துக்கு பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த முறையை மாற்றிட்டு நிதி ஆயோக் மூலமாக தான் எதுவுமே வந்து அவங்களுடைய ஆலோசனை பரிந்துரையின் பேரில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மையப்படுத்தி போயிட்டு இருக்கு. இதில் நம்மளுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் வந்து அதில் உட்கார்ந்துருக்கான்றது உண்மையிலேயே ஒரு பெரியது. நிதி ஆயோகோட ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பால் பாஸ்கர் அவர்களை நம்ம எல்லோரும் கரகோசம் அனுப்பி அவரை மூலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது வந்து எல்லாரும் வரதில்லை, இது நம்ம